ஊடக நண்பர்களுக்கு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது வருகின்ற தந்தை பெரியாரினுடைய நினைவு நாளை முன்னிட்டு டிசம்பர் 23 பகலிலே திருச்சி மாநகரில் பெரியாரிய தோழர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு கருஞ்சட்டை பேரணியும் தமிழின உரிமை மீட்போம் என்கின்ற மாநாட்டையும் நடத்த இருக்கின்றோம். இந்த கருஞ்சட்டை பேரணி தமிழின உரிமை மீட்பு மாநாடு என்பது இங்கே தமிழ்நாட்டிலே இந்துத்துவ அமைப்புகள், சாதி அமைப்புகள், இந்த பாஜக ஆர்எஸ்எஸ்ஸினுடைய தமிழின விரோதமான கொள்கைகள் ஆகியவை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே தமிழ்நாட்டின் அரசியலை முற்போக்கு தளத்தில் நிறுத்திய தந்தை பெரியாரினுடைய நினைவு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரியாரிய உணர்வாளர்கள் பல்வேறு இயக்கங்கள் சார்ந்த நிலையிலும் தனிநபர்களாக, செயல்பாட்டாளர்களாக, சிந்தனையாளர்களாக, பேராசிரியர்களாக இயங்கக்கூடிய அனைவரும் ஒன்று திரள்வதாக உறுதியேற்றிருக்கின்றோம். இந்த நிகழ்விலே மாநாட்டிலே கிட்டத்தட்ட 160 அதிகமான இயக்கங்கள் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பங்கேற்கிறார்கள். இதுவரை இல்லாத அளவிற்கான ஒரு விரிவான பிரச்சாரம் தமிழ்நாடு முழுவதும் இந்த கருஞ்சட்டை பேரணிக்கும் தமிழின உரிமை மீட்பு மாநாட்டையும் மையப்படுத்தி நடந்து வருகிறது. ஒரு மாபெரும் எழுச்சியை பெரியாரிய தோழர்கள் திருச்சி நகரிலே ஏற்படுத்துவதற்கு அணியமாக கொண்டிருக்கிறார்கள். இந்த அறைகூவல் என்பது தேர்தலில் பங்கேற்காத மக்கள் சார்ந்து இயங்கக்கூடிய இயக்கங்கள் அனைத்தும் திரண்டு இந்த நிகழ்வை நடத்துகின்றன. இதில் பல்லாயிரக்கணக்கான பெரியாரிய தோழர்கள் ஒன்றிணைகின்றோம். இதுவரை இல்லாத அளவிற்காக ஒரு மாபெரும் எழுச்சி மாநாடு திருச்சியில் நடக்க இருக்கிறது. திராவிட கழகத்தினுடைய தலைவர் மாண்புமிகு வீரமணி அவர்கள், மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ஆணைமுத்து அவர்கள் உள்ளிட்ட பெரியாரிய தோழர்கள் அனைவரும் இங்கே ஒன்று திரள இருக்கின்றோம். இது குறித்தான விரிவான பங்கேற்பாளர்களுடைய பட்டியலை நாங்கள் வருகின்ற புதன்கிழமை வெளியிட இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலை எதிர்காலத்தில் முடிவு செய்யக்கூடிய ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பாக இந்த செயல்பாடு இருக்கும். இந்துத்துவ அரசியலை வீழ்த்துகின்ற ஒரு ஒற்றை குறிக்கோளோடு நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டிருக்கின்றோம். தமிழினத்தினுடைய உரிமைகள் மறுக்கப்படுகின்றன. அது காவிரியாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாராக இருந்தாலும் சரி, மீத்தேனாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்டெர்லைட்டாக இருந்தாலும் சரி, கூடங்குளமாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக தமிழர்களுடைய வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுகின்றன. தமிழ்மொழி இங்கே உயர்நீதிமன்றத்திலிருந்து பள்ளி கல்விக்கூடங்கள் வரை மறுக்கப்படுகின்ற நிலையை மாற்ற வேண்டும் என்கின்ற முழக்கங்கள், இதே போன்று நம்முடைய அரசியல் உரிமைகள், மாநில உரிமைகள் மறுக்கப்படுகின்ற நிலை, தமிழர்களுடைய பண்பாடு என்பது இந்துத்துவ பண்பாட்டினால் ஆக்கிரமிக்கப்படக்கூடிய நிலை, இங்கே வடமொழியான சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் திணிக்கக்கூடிய நிலை என்று தமிழர்களுடைய அனைத்து தரப்பிலுமே தமிழர்களுடைய உரிமைகளை முடக்குகின்ற வேலையை இந்துத்துவ அரசு, பாஜக அரசு செய்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில், இதை அனைத்தையும் வீழ்த்துகின்ற வகையில் பெரியாரிய தோழர்கள் தந்தை பெரியாரினுடைய நினைவு நாளை முன்னிட்டு ஒன்று திரள்கின்றோம். ஆகவே இந்த எழுச்சி மாநாடு, கருஞ்சட்டை பேரணி என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலிலிருந்து இந்துத்துவ அரசியலை, மதவெறி அரசியலை, சாதிவெறி அரசியலை, பெண்ணடிமை அரசியலை அப்புறப்படுத்துகின்ற ஒற்றை நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு, இதனுடைய கருஞ்சட்டை பேரணிக்கு தமிழ்நாடு காவல்துறை அனுமதி வழங்க மறுத்திருக்கிறது.
இது குறித்தான வழக்கை நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்றோ நாளையோ வர இருக்கின்றது. ஆக தமிழ்நாட்டிலே பெரியாரிய தோழர்கள் ஒன்று திரள்வதற்கு பேரணி நடத்துவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ் நிறுவனங்கள், இந்துத்துவ அமைப்புகள், சாதிவரி அமைப்புகள், மதவெறி அமைப்புகள் இவர்கள் ஒன்று திரள்வதற்கு அனுமதி இருக்கிறது. இங்கே இவர்கள் கலவரம் செய்வதற்கு காவல்துறை அனுமதி தருகிறது. ஆனால் முற்போக்கு அரசியலை, தமிழர்களுடைய உரிமையை பற்றி பேசுகின்ற அரசியலை, தந்தை பெரியாரினுடைய நினைவு நாளுக்காக நாங்கள் நடத்துகின்ற அமைதி பேரணிக்கு இவர்கள் அனுமதி தர மறுக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டில் ஜனநாயக நிலை இல்லை என்றது மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய அதிமுக அரசு பாஜகவினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்பது அம்பலமாகி இருக்கிறது. இதில் தாங்களும் தந்தை பெரியாரின் வழிவந்தவர்கள் என்று சொல்லுகின்ற அதிமுக அரசு எதற்காக தந்தை பெரியாரின் நினைவு நாளினுடைய கருஞ்சட்டை பேரணியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கின்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்க விரும்புகிறோம். பேரணி நடத்துவது என்பது எங்களது உரிமை, அரசியல் சாசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடிப்படை உரிமை. இந்த உரிமையை நாங்கள் நீதிமன்றத்தில் வென்றெடுத்து ஒரு வெற்றிகரமான பல்லாயிரக்கணக்கான கருஞ்சட்டை தோழர்கள் திரளக்கூடிய ஒரு பேரணியை நாங்கள் மிக உறுதியுடன் நடத்தி காட்டுவோம் என்கின்ற சூளுரையோடு இந்த மாநாட்டு பணிகள் தமிழ்நாடு முழுவதும் நடந்து வருகிறது. இதற்கு மேலும் தமிழ்நாடு அரசு இதற்கு இடையூறு அளிக்காமல் இவர் உண்மையிலே தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஏற்று நடக்கக்கூடிய அரசாக இருக்கும் என்று அவர்கள் சொல்லி வந்தால் இந்த கருஞ்சட்டை பேரணிக்கான அனுமதியை அவர்கள் உடனடியாக வழங்க வேண்டும். இது குறித்து அரசினுடைய நிலைப்பாட்டை அவர்கள் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். அது இல்லை என்றால் அதிமுக அரசு என்பது ஒரு இந்துத்துவ அரசாக இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டிற்கு அவர்கள் ஆட்பட நேரிடும் என்பதை தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே வருகின்ற டிசம்பர் 23 பகல் 1 திருச்சி மாநகரிலே தந்தை பெரியாரினுடைய நினைவு நாளை முன்னிட்டு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு கிட்டத்தட்ட 160 மேற்பட்ட அமைப்புகள் ஒன்று திரள்கிறோம். 100 அதிகமான அறிஞர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கிறார்கள். இது ஒரு மாபெரும் நிகழ்வாக தமிழ் மண்ணிலே நிகழ இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய அரசியலை இது நிர்ணயிக்க இருக்கிறது. இந்த பேரணியிலும் இந்த மாநாட்டிலும் பங்கேற்பதற்கு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இந்த மதவெறி அரசியலை மறுத்து, சாதிவெறி அரசியலை மறுத்து, பெண்ணடிமைத்தன அரசியலை மறுத்து, இங்கே இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய எதேச்சதிகார போக்கை எதிர்க்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் கருஞ்சட்டையோடு பெருந்திரளாக திரள வேண்டும் என்று நாங்கள் அறைகூவல் விடுக்கின்றோம். ஊடக நண்பர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பெருந்திரளாக பங்கேற்பனை செய்து ஆதரவு வழங்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நீதிமன்றத்தில் நிச்சயமாக அது அனுமதி கிடைக்கும். ஏன்னால் வந்து ஊர்வலம் நடத்துவதில் பேரணி நடத்துவது என்பது அடிப்படை உரிமை. அதை மறுப்பதற்கு என்பது இந்த அரசுக்கும் வந்து அதிகாரம் கிடையாது. இது காவல்துறையை வைத்துக் கொண்டு பாஜக வந்து இந்த அனுமதியை மறுத்துட்டு இருக்கிறாங்க. இது நீதிமன்றம் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய உரிமையை நாங்கள் வென்றெடுத்து வெற்றிகரமாக பேரணி நடத்தணும். மே 14 கிட்டத்தட்ட பல கூட்டங்கள், கிட்டத்தட்ட அனைத்து கூட்டங்களும் வந்து அனுமதி ரத்து பண்ணது மட்டும் இல்லைங்க, இந்த கூட்டமைப்பில் பங்கெடுத்திருக்கக்கூடிய 160 அமைப்புகளுக்கும் இதான் நிலை. எந்த அமைப்புக்குமே தமிழ்நாட்டில் இந்துத்துவ பாஜக ஆர்எஸ்எஸ் அமைப்பை சாராத எந்த அமைப்புக்குமே, இதை எதிர்க்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கும் தடை இருக்குது. தமிழ்நாட்டில் கருத்தரங்கு நடத்த முடியாது, பொதுக்கூட்டம் நடத்த முடியாது, ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்த முடியாது, ஒரு மாநாடு நடத்த முடியாது, எதுவுமே நடத்த முடியாத ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளும் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை. இது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் தொடர்ச்சியாக வழக்குகளை எதிர்கொள்வது. இப்போ திராவிட விடுதலை கழகத்தோட தோழர் இப்போ வழக்கு நீதிமன்றத்திலிருந்து வர்றாரு. தோழர் குமரன் வந்து இதே போன்ற வழக்குகளை எதிர்கொண்டிருக்கிறாங்க. தந்தை பெரியார் திராவிட கழக தோழருக்கு இது போன்ற நெருக்கடிகள் வருகிறது. இப்படி அனைத்து தோழர்களுக்கும் நீங்கள் விடுதலை தமிழ் புலிகள் இதே போன்ற நெருக்கடியை வந்து அவங்க சந்திக்கிறாங்க. தமிழ் புலிகள் இது போன்ற நெருக்கடியை சந்திக்கிறாங்க. அனைத்து அமைப்புகளுக்கும் இதுதான் நெருக்கடி இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு உள்ளரங்க கூட்டத்தை கூட நடத்த முடியாது. சென்னைக்குள்ள கருத்தரங்கு நடத்துவதற்குரிய அனைத்து இடங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்குது. அனைத்து இடங்களும் ரத்து செய்யப்பட்டிருக்குது. எந்த அமைப்புகளும் இங்கே கூட்டம் நடத்த முடியாது. இந்த ஒரு அரங்கை தவிர, பத்திரிகையாளர் அரங்குகளை தவிர வேறு எந்த இடத்திலும் எங்களால் புத்தக வெளியீடு நடத்தக்கூட முடியல. அறிஞர்களை அழைச்சி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியல. இங்கே கவிக்கோ அரங்கம் இழுத்து மூடப்பட்டிருக்குது. இக்ஸா அரங்கத்தில் அனுமதி கொடுக்கறது இல்லை. இதே போன்று பல்வேறு அரங்குகள் வந்து இழுத்து மூடப்பட்டிருக்கு.
தமிழ்நாட்டில் இந்துத்துவ அமைப்புகள் கலவரம் செய்யக்கூடிய வன்முறை செய்யக்கூடிய அமைப்புகளை தவிர வேற எந்த அமைப்புகளுக்கும் அனுமதி இல்லைங்க. தந்தை பெரிய கருஞ்சட்டை அணிஞ்சுதானே கடைசிவரைக்கும் இருந்தாங்க. அப்ப கருஞ்சட்டை என்பது ஒரு மாற்று அரசியல், தமிழர்களுடைய அரசியலை அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிறமாக இருக்கிறது. அப்ப அந்த நிறத்தை வந்து மறுக்கிறாங்க அப்படின்னா இவங்க அச்சப்படுறாங்கன்னு அர்த்தம். இங்க தமிழ்நாடு முழுவதும் பெரிய அரசியல் தான் நிரம்பி நிக்குது. அதை பார்த்து பாஜக அரசு அதற்கு அடிவணிஞ்சு நடக்கக்கூடிய அதிமுக அரசு பயப்படுது. ஒரு கருஞ்சட்டை போட்டா என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க மெரினாக்கு கருப்பு சட்டை போட்டு போக முடியாது, பொது இடங்களில் கருப்பு சட்டை போட்டு போக முடியாது, அரசு நிகழ்ச்சியில் கருப்பு சட்டை போட்டு போக முடியாது. இவ்வளவு பெரிய ஒரு அடக்குமுறை வந்து வேற எந்த நாட்டில் நடக்காது. ஜனநாயக நாடு எப்படி சொல்லுவீங்க? ஒரு எந்த நிறத்தில் சட்டை நம்ம போடணுங்கிறத ஒரு அரசு எப்படி நிர்ணயிக்க முடியும்? அப்ப அதுதான் நான் கேள்வி கேட்க விரும்புறோம். இந்த அரசு எல்லாத்தையும் ரத்து செய்யறாங்க, எல்லாத்தையும் அனுமதி மறுக்கிறாங்க. நீங்க அச்சுக்கூடங்களுக்கு வந்து மிரட்டல் வருது, விடுதிகளுக்கு மிரட்டல் வருது. நான் எதுக்கு திருநெல்வேலியில் தங்கியிருக்கும் பொழுது நான் தங்கியிருந்த விடுதியிலிருந்து என்னை வெளியேற சொல்லி அந்த விடுதியுடைய உரிமையாளருக்கு தொடர்ச்சியாக காவல்துறையில் அழுத்தம் வருது. தமிழ்நாடு முழுவதும் இதான் நிலைமை. இங்கே இருக்கிற அனைத்து அமைப்புகளும் இந்த எதிர்ப்பை இது போன்ற அடக்குமுறை நாங்கள் எதிர்கொண்டிருக்கிறோம், பொய் வழக்குகளை எதிர்கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஸ்டெர்லைட் நிரந்தரமாக மூடப்பட வேண்டும் என்பது தூத்துக்குடி மக்களுடைய கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை, இங்கே இருக்கிற அனைத்து அமைப்புகளின் கோரிக்கையும் அதான். இங்கே இருக்கிற அனைத்து அமைப்புகளும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றன, மக்களுக்காக சார்ந்து நிற்கிறார்கள். நாங்கள் ஒரு வெளிநாட்டு கார்பரேட் கம்பெனிகளுக்காக, அதுவும் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய வெளிநாட்டுக்கு ஏற்றுமதிக்காக ஒரு தொழிற்சாலை நடத்தி எங்களுடைய தமிழ் மக்களை அழிப்பதை நாங்கள் எங்கள் அமைப்பு ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளாது. இல்லைங்க, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இதுல இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது வந்து இந்த உரிமையெல்லாம் சேர்த்து பேசுகின்ற ஒரு மாநாடு. நாங்கள் ஸ்டெர்லைட் உரிமையிலிருந்து, காவிரி உரிமையிலிருந்து, மொழி உரிமையிலிருந்து, அரசியல் உரிமையிலிருந்து, மாநில உரிமையிலிருந்து அனைத்தையும் சேர்த்த மாநாடாக வச்சிருக்கிறோம். அப்ப இந்த அனைத்தினுடைய மொத்த வெளிப்பாடாக தான் கருஞ்சட்டை பேரணியும் மாநாடும் இருக்குது. அதை தான் நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். அதான் எங்களோட அரசியல். முதல் முறையாக அனைத்து அமைப்புகளும் ஒன்று திரண்டு வர்றோம். அதனால நீங்கள் வந்து இதற்குரிய ஒரு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும், உங்களுடைய ஊடகத்தில் இதற்குரிய இடத்தை கொடுக்கணும். ஏன்னால் இந்த அமைப்புகள் வந்து மக்களிடம் நிதி பெற்று இயங்கக்கூடிய அமைப்புகள். நாங்கள் வந்து பத்திரிகைகளிலே ஊடகங்களிலே விளம்பரம் செய்யக்கூடிய அளவிற்கான ஒரு நிதி வசதி வாய்ப்பு படைத்த அமைப்புகள் அல்ல. ஊடகங்களினுடைய ஆதரவு மூலமாகத்தான் நாங்கள் அரசின் அடக்குமுறை எதிர்கொள்ள முடியும், இந்துத்துவ அமைப்புகளுடைய அடக்குமுறை எதிர்கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் எங்களுக்கு ஆதரவு அளித்து இந்த நிகழ்ச்சியை பெருமளவில் மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் வந்து ஒரு பணிவன்புடன் ஒரு வேண்டுகோளை உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம். இல்லை, இது இந்த நிகழ்ச்சி வந்து முழுக்க முழுக்க தேர்தலில் பங்கெடுக்காத அரசியல் இயக்கங்கள், தனிநபர்கள் கொண்டு நடத்தப்படக்கூடிய நிகழ்வு. அரசியல் கட்சிகளுக்கு வந்து இதில் அழைப்பு இல்லை. அதாவது இது வந்து என்னன்னா, அரசியல் கட்சிகள் அழைக்கப்படலையே ஒழிய இந்த கருத்தியலை ஏற்றுக்கொண்டவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எந்த அமைப்பில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கேட்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களாக இருக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கல்விக்கூடங்களில் பணியாற்றுவர்களாக இருக்கலாம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அல்லது எந்த கட்சியில் இருந்தாலும் பெரியாரிய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டவராக இருந்தால் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலாங்கிற அறைகோளை நாங்கள் விடுத்திருக்கிறோம். அனைத்து தரப்பிலிருந்தும் மக்கள் பங்கெடுக்கணும்னு விரும்புகிறோம். அதுக்காக தான் கிட்டத்தட்ட 160க்கும் அதிகமான அமைப்புகள் இதில் பங்கெடுக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.